பற்றி சொல்லிக்கிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பின்னாடி பொசிஷன் பார்த்தாலே தெரியுது என்னடா இவன் சிலை செய்கிற பக்கம் வந்திருக்கான் அப்படிங்கிற. விநாயகர் சிலை வந்து எங்கே செய்கிறாங்க அப்படின்னு நாங்களும் வந்து நோட் பண்ணி பார்த்தோம். கோயம்புத்தூரில் இவங்க வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. சரி, நேரில் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து நல்லா இருந்தால் மக்களுக்கு வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு வந்து நாங்கள் நாளைக்கு முன்னாடியே பார்த்தோம். ரேட்டும் வந்து ஒரு 4-5 கடையில் விசாரித்தோம். அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபாயில் 350 ரூபாய்க்குள்ள தான் இவங்க கிட்ட அதிகபட்ச சிலையே இருக்கு. அது போக பெரிய சிலை எல்லாமே இவங்க அவைலபிள் வச்சிருக்காங்க. பெயிண்ட்டோட கொடுப்பாங்க, அது மாதிரி இவங்க கிடையாது. இவங்க வந்து கூட வந்து வாட்டர் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணி வந்து சிலையில் அடிக்கிறாங்க. நாங்கள் கேட்டோம், ப்ரோ இதை வந்து ஆற்றுலையோ கடல்லையோ கலக்கும் போது இதனால பாதிப்புறாங்களா, நீங்கள் அதுக்கு உண்டானது ப்ராப்பராக பண்ணுறீங்களா அப்படின்னு நாங்கள் வந்து கேட்டோம். கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ப்ரோ இங்கே இருக்க சிலை பூராமே வந்து நாங்கள் வந்து வாட்டர் பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் அடிக்கிறோம். அதனால இதனால வந்து எதுவும் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இவங்க வச்சிருக்கிறது பூராமே எல்லாமே மனுஷில் மட்டும்தான் செய்கிறாங்க. கோயம்புத்தூரில் இருந்தீங்க அப்படின்னா நேர்லேயே வந்து நீங்கள் விசிட் பண்ணி இதை பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம். இவங்க கிட்ட வந்து முதல்ல வந்து நேரில் வந்து பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு வாங்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். இந்த சிலைன்னு பார்த்தீங்கன்னா 1.5 அடியிலிருந்து 1.5 அடி வரையிலும் இருக்கு. பெரிய சிலை இது மாதிரி சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 அடியிலிருந்து 12 அடி வரையிலுமே இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. அது போக வந்து சிலை எல்லாமே நல்லா இருக்கு. நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அவர் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். வழக்கமாக எப்போதும் நீங்கள் செய்கிற அந்த சம்பவத்தை செஞ்சுருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நாங்கள் போடுறது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நாங்கள் இது பண்ண முடியும். எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், தப்பே பண்ணுறீங்களோ இல்லையோ.